ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர வெளியூர் அம்மாள் அடிக்கடி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஸ்ரீமடத்துக்கு வருவா அதனால் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்கிற தொண்டர்களுக்கு அவரை நன்னா தெரியும் அவர் ஒரு தடவை தரிசனத்துக்காக வந்தப்போ வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள்ங்கிறவர் பெரியவாளுக்கு பணிவிட பண்ணிட்டு இருந்தார் அந்த அம்மையார் அவர்கிட்ட குசலம் விசாரிச்சுட்டு பெரியவா கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறதா சொன்னார் என்ன கேள்வி எங்க தோப்பு புளியமரம் மரம் நாலு வருஷமாக காக்கலை என்ன காரணம்னு பெரியவாளை கேட்கணும் வித்யார்த்திக்கு கோபம் வந்தது பெரியவா கிட்ட ஆன்ம விஷயங்கள் ஈஸ்வர பக்தி பூஜை புனஸ்காரம் பத்தியெல்லாம் பேசலாம் உங்க வீட்டு புளியமரம் மரம் அவர் என்ன பண்ணுவார் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கடிந்து கொண்டார் பெரியவா பக்கத்தில் இன்னொரு சிஷியர் இருந்தார் அந்த அம்மா என்ன சொல்றா கேளு அப்படின்னார் பெரியவா அவர் வந்து அம்மையார்கிட்ட விசாரிச்சுட்டு போனார் அவள் தோப்பில் புளிய மரம் எல்லாம் நாலு வருஷமாக காய்கல்யா சிஷியர் சொன்னார் பெரியவா சொன்னார் புளிய மரத்து பிசாசுன்னு கேள்விப்பட்டிருக்காளான்னு கேட்டுண்டு வா கேள்விப்பட்டிருக்கேன் தோப்பு புளிய மரங்களில் பிசாசி இருக்கிறதா ஊர்க்காரா சொல்வா அப்படின்னு அந்த அம்மா சொன்னான் அந்த அம்மையார் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி தலைமுறையில் ஒரு பெண்மணி கணத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டுட்டா இந்த விவரம் அந்த அம்மாளுக்கு தெரியுமான்னு கேளு கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா என் மாமனாரோட அப்பா தன்னோட மூத்த சம்சாரத்தை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினாராம் இம்ச பொறுக்காமல் அவள் கணத்தில் குதித்து உயிரை விட்டுட்டாளாம் இந்த மாதிரி ரகசியமான குடும்ப சமாச்சாரம் எல்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு அந்த அம்மையாரோட வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டா பெரியவா அப்போ பிரசித்தமாக இருந்த ஒரு மந்திரவாதி கிட்ட போய் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு ராமேஸ்வரத்தில் தில ஹோமம் பண்ண சொன்னார் இவ்வளவையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் புளிய மரம் பிரமாதமாக காய்க்க ஆரம்பிச்சுடுது முதல் முழுக்கல்ல கிடைச்ச புளியம்பழங்களில் ஒரு கூடை நிறைய எடுத்து வந்து பெரியவா முன்னாடி வச்சார் அந்த அம்மையார் இனிப்பான புளியம்பழங்கள் பெரியவா கை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணினார் பெரியவா அனுகிரகத்தால் என்னோடய மாமியாரோட மாமியாருக்கு நல்ல கதி கிடைச்சிது கண்களில் நீர்மல்க சொன்னார் அந்த அம்மையார் துர்மரணம் ஏற்பட்டால் அந்த உயிர் ஆவியாகி அலைஞ்சுட்டே தவிச்சுன்னு இருக்கோம் அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுட்டால் தவிக்கிற உயிர் மேல் லோகம் போயிடுறது நாம் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுடணும் அப்போ நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவள் சந்தோஷமாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர कांजी शंकर कांजीशंक कामकोटीशंकर